மூன்றாம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 2 சரணாலயங்கள் பாடத்தின் மதிப்பீடு புத்தக பேச்சுகளை பார்ப்போம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கார்பெட் தேசிய பூங்கா டாஸில் உள்ளது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் உள்ளது. மேற்கு வங்காளத்தில் உள்ள தேசிய பூங்கா சுந்தரவனம் தேசிய பூங்கா. டாஸ் சரணாலயம் வேடந்தாங்கலில் உள்ளது. பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கலில் உள்ளது. தமிழ்நாட்டில் டாஸ் உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. எத்தனை? 3. தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. கிர் தேசிய பூங்கா டாஸில் உள்ளது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் உள்ளது. பொருத்துக. புலி மேற்கு வங்காளம், சிங்கம் குஜராத், யானை நீலகிரி, பறவைகள் வேடந்தாங்கல், ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் அஸ்ஸாம். விடைகளை சரியாக இணைப்போம். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, சரணாலயம் என்றால் என்ன? சரணாலயம் என்பது விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவதில் இருந்தும் மற்ற மனித செயல்பாடுகளில் இருந்தும் பாதுகாத்து வைக்கும் இடமாகும். கார்பெட் தேசிய பூங்காவில் என்னென்ன விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன? வங்காள புலிகள், சிறுத்தை, மான், கரடி, முதலை போன்ற விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன. நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் உள்ள விலங்குகளின் பெயர்களை எழுதுக. யானைகள், சிறுத்தை புலி, கருஞ்சிறுத்தை, வரையாடு. ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? காசிரங்கா தேசிய பூங்காவில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. விலங்குகளிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நாம் விலங்குகளை துன்புறுத்த கூடாது. அவற்றை பாதுகாப்பது நமது கடமையாகும். செயல்திட்டம். பின்வரும் சரணாலயம் அல்லது தேசிய பூங்கா அல்லது உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலங்களின் பெயர்களை எழுதுக. முதலில் உள்ளது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அது நமது தமிழ்நாட்டில் உள்ளது. அப்போ அங்கே தமிழ்நாடுன்னு எழுதுங்க. கிர் தேசிய பூங்கா குஜராத். நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு. காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்.